ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு அண்டபானி சென்னைக்கு சண்டே கிவன்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ முதல் கேள்வி நம்மளுடைய நவீன் இன்ஃபென்ட் தம்பி கேட்கறாரு சிதர்கள் எட்டு மாதம் வரைக்கும் கொஞ்சம் இரு கொஞ்சம் கடுசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆனால் ஒரு உணர்வை எட்டு மாதம் வரைக்கும் அடக்கி வைப்பது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த நேரடியாகவே இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா முழுவதுமாகவே இந்த உலக வாழ்வு வேண்டாம் அப்படிங்கிறத ஒதுக்கி நிறுத்திட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் தியானம் தவம் அப்படிங்கிறத மேற்கொண்டு ஆத்ம விசாரணை அப்படிங்கிறத மேற்கொண்டு இறைத்தன்மையை உணர்ந்து பிறவானிலை அடைய வேண்டும் அப்படின்னு செல்லு சென்றவர்களுக்காக செல்லுபவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு செய்தி அந்த இடத்தில் பொழுதும் கூட இதெல்லாமே முழுக்க முழுக்க இதெல்லாம் வேண்டாண்டு தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்பவும் மனசு கேட்குமா என்ன பழக்கம் இங்கே ரொம்ப நாள் இருக்கு இல்லையா ஸோ அப்படி மனசு சிறு அளவில் சஞ்சலப்படும் பொழுதும் அந்த ஆத்ம விசாரணையை செஞ்சு அந்த எட்டு மாதம் வரைக்கும் நீ இந்த யோகா பயிற்சியோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த எட்டு மாதத்தில் நீ ரெடி ஆயிடுவேன் ஜெருக்காயிராத அப்படிங்கிறத அதுக்கு சொல்கிறது நமக்கு இதை பொருத்தி பார்க்கலாம் பார்க்கலாம் அது அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்தது பட் கொஞ்சம் அவர்களை காட்டில் நமக்கு இது வந்து ரொம்ப கடுமை தன்மையாக இருக்கும் நான் வழக்கமாக சொல்கிறது தான் உணர்வுகளை வந்து வெறுத்து ஒதுக்குவது கட்டி போடுவது அப்படிங்கிறத தவறு உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த உணர்வுகள் இருந்தாலும் அது நம்மை எந்த வகையிலையும் பாதிக்காது ஸோ நம்ம சராசரி இந்த உலக வாழ்வில் இருக்கும் பொழுது இதெல்லாம் மெ மெதுவதுவாக மெதுவதுவாக பயிற்சி பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு அதை கையாளக்கூடிய திறன் அப்படிங்கிறது வந்து அந்த எட்டு மாத காலத்திற்குள்ளாக வரும் ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து அவங்களையும் நம்மளையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குறது அப்படிங்கிறது தவறு ஏன்னா நம்ம வந்து ஒரு எல்கேஜியில் இருக்கோம் அவங்க ஒரு ப பன்னெண்டாவது முடித்து அப்படி டிகிரியெல்லாம் தாண்டி இருக்காங்க அப்படி ஒரு இடத்துல வச்சுக்கணும் நாமும் அந்த இடத்துக்கு போகுவோம் போகவும் முடியும் பட் அந்த ட்ராவல் டைம்னு இருக்கு இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காமல் நம்மளை டைரக்டாக கொண்டு போய் அங்கே லிங்க் பண்ணி பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் தப்பு தான் ஏன்னா புரியாது கடினமாக தெரியும் இதனால் அந்த செயல்முறை தவறு இல்லை அந்த செயல்முறை சரியில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் அதனால் சொல்கிறது தான் தொடி வர ஒன்றும் இல்லை சரிங்களா ரெண்டாவது என்னோடய வாழ்க்கை அதாவது என்ன அவங்க கேட்குறான் தம்பி கேட்குறாரு உங்களுடைய வாழ்க்கையின் பர்பஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இது ரெண்டுமே பொருந்தி வரும் பார்ப்போம் மூன்றாவது கேள்வி அகத்தியர் திருமூலர் இவர்கள் இவர்களில் யார் முதன்மையானவர் மூத்த மூத்தவர் ஓ ஐடியா நாலு ஏன் மகாபாரதத்தில் பரசுராமர் கர்ணனுக்கு சாபம் கொடுத்தார் இவர் பிராமணன் இல்லை என்பதனால் என்றால் ஒரு குருவாக ஒரு ஞானியாக இருக்கும் பொழுது ஏன் சாதி வேற்றுமையை கர்ணனிடம் பார்த்தார் அவர் சாதி வேற்றுமையெல்லாம் பார்க்கவே இல்லையே ஏன்னா அவர் பீஷ்மருக்கும் குரு தான் பீஷ்மர் வந்து ஒரு சத்திரியகுலத்தை சேர்ந்தவர் தான் பரசுராமர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர் அதாவது ஒரு ரிஷியினுடைய பையன்தான் அவர் எல்லாத்துக்கும் இதாக தான் இருந்தார் இப்போ மேட்ரு கரணன்னு என்னென்னா பொய் சொல்லி அங்கே வந்தாருங்கிறதா மேட்ரு இங்கே சாதி பிரச்சனையே இல்லை இது இது இந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க அந்த கதை புரிஞ்சிக்காமல் அங்கே பிரச்சனை சாதியோ குளத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடோ கிடையாது பொய் சொன்னாருங்கிறதா அங்கே மேட்ரு அவர் வந்து சத்திரியர்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்து எல்லாம் தேவையில்லாமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தான் எல்லாத்தையும் போட்டு கொண்டார் இருபத்தோரு சத்ரி குடும்பத்துக்கு கொண்டார் அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்படி சாந்தமாய் அமைதியே இருந்துருவார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிடுவார்னா நான் இந்த மாதிரி சண்டை போடுறவனுக்கு பாடம் சொல்லி தரமாட்டேன் அப்படின்ட்டுருவார் பிராமணன் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே இந்த சேனல்லையும் சொல்லியிருக்கேன் என்டிடாக்ஸில் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் பிராமணன் அப்படின்னு சொன்னால் பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் பிரா அப்படின்னு சொன்னால் என்னென்னா அளவில்லாதது பறந்து விரிய விரிந்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அதற்கு ஒரு தன்மை கொடுக்கணும் அண் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஆண் விகுதி கிடையாது அது ஒரு சமமாக இருக்கக்கூடியது அங்கே ஆண் பெண்கிற தன்மை கிடையாது இந்த அண் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தன்மையற்றது பிரம்மன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்ன்னு நம்ம பார்க்கக்கூடாது எல்லையற்று பறந்து விரிந்து இருக்கக்கூடியதற்கு ஒரு சு சுட்டு காட்டக்கூடிய ஒரு பொருளாக சொல்லணும் அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரிதலுக்காக சொல்லக்கூடியது பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இந்த பிராமணன் அப்படின்னு சொன்னா என்ன அந்த பிரம்ம நிலையை எய் உணர்ந்து அந்த நிலையை எய்தியவன் அர்த்தம் இதுதான் பிராமணன் அப்படிங்கிறது இது சமஸ்கிருத சொல் இதே தமிழ்ல வந்தது அப்படின்னு சொன்னா அந்த நன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தம் அப்படின்னு சொன்னா முடிவுன்னு அர்த்தம் முடிவை உணர்ந்தவன் இந்த அந்த நன் அப்படின்னு வரும் அந்த ந இன்னனு வரும் ஏன் அந்த ந நடுவுல வந்தது அந்தன் அப்படின்னு சொன்னா முட்டாள்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல பொருள் மாறி போட்டு மாறி போயிருது இல்லையா அதுக்கு அந்த நடுவில் அதுக்கு அம்மா என்னமோ ஒரு தடவை விளக்கம் சொன்னாங்க அந்த நடுவில் ஒரு நா வரும் அந்தணன் அப்படின்னு அர்த்தம் அப்போ முடிவை உணர்ந்தவன் அனைத்தும் தெரிந்தவன் அர்த்தம் அந்தணன்னு அர்த்தம் இவர்களுடைய வேலை என்ன இந்த இப்போ இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்கினா இது ஒரு குளம் கிடையாது குளத்திற்கு உண்டானவர்கள் இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை தான் நான் இருக்கேன் இன்னைக்கு கால மாறுதல்லையும் மக்களினுடைய புரிதல்லையும் அது ஒரு 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 ஏற்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிதானே தவிர மற்றபடி அவர் ஒன்றும் இல்லை இப்போ பரசுராமர் கதையை எடுத்துக்குமே பிறப்பால் அவர் வந்து ஒரு ரிஷியினுடைய பையன் அப்படிங்கிறதுனால அந்த ரிஷியார் ஒரு பிராமணன் அப்படின்னா என்ன பிரம்மத்தை உணர்ந்தவர் அவருடைய பையன் பையனை என்னவாகும் அவரும் ஒரு பிராமணனாக இருக்கணுங்கிறது ஒரு நியதி ஆனால் அவர் சத்திரியராகவும் இருந்தார் புரியுதுங்களா ஒரு ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு ஏற்றார் போல் நம்மளை வந்து அடையாளப்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி நீ என்னப்பா வேலை செய்கிற நான் இந்த இதை சேர்ந்தவங்க ஓ அதான் உன் பேரா இது ஒரு ஒரு ஆசாரி தச்சர் இப்படியெல்லாம் சொன்னால் நமக்கு உடனே புத்தி அந்த இடத்துக்கு போயிடும் ஓ அவங்க இந்த வேலை செய்வாங்க அப்படின்னு இவ்வளோதான் இது இது வந்து ஒரு ஒரு இதுக்கு கிடையாது சரிங்க இப்போ ஒரு விவசாய குடும்பத்தில் அந்த குளத்தில் பிறந்தவர் ஆனால் விவசாயம் செய்ய ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருப்பார் ஆனால் சர்டிஃபிகேட்டில் வேறு வழியில் இன்றைக்கி அப்படி ஆயிப்போச்சு இல்லையா ஐடி கம்பெனி போய் என்ன என்ன குளம்னு ஐடி கம்பெனி எழுதுறது புரியுதுங்களா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ நம்ம திருப்பி அந்த இதுக்கு வருவோம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் யாருக்குமே இந்த மாதிரி சத்திரியர்கள்லாம் வந்து மோசமாக வந்து அதிகார துஷ்பிரயோகம் இருக்காங்க அதனால் நான் வந்து அவர்களுக்கு பாடம் சொல்லித்தரமாட்டேன் அப்படின்றவர் அப்போது பிராமணர்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன் ஏன் அவங்களுடைய வேலை என்ன பாடம் படிக்கிறது பாடம் சொல்லித்தர்றது வேள்வி வளர்ப்பது வேள்வி அப்படிங்கிறது அகத்தே வளர்க்கக்கூடிய வேள்வி யோ யோகம் செய்வது புறத்தே வளர்க்கக்கூடிய வேள்வி நமக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கும் சம பலன் உண்டு அப்போ இது போல் வேள்வி வளர்க்க வேண்டியது பேசாமல் இருக்கிறது அவங்க அவங்களால யாருக்கும் எந்த துன்பமும் இருக்காது இதுதான் அவர்களுடைய வேலை அப்போது ஒரு கலை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது கலையும் அழியாமல் இருக்கும் இவர்கள்னாலையும் அனாவசியமாக வேறு யாருக்கும் எந்த தொந்தரவும் போகாது பிகாஸ் அவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையும் புரிதலையும் உடையவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால சரிங்களா அப்போது ஒரு சொல்லி தர மாட்டேன்றார் அனைவரும் பெரிய வித்தக்காரர் யார் பரசுராமர் அப்போது கர்ணன் வந்து வேற வழி இல்லாமல் தன்னை சத்திரியனாக காட்டிக்கொள்ள கொள்ள முடியாமல் பிராமணன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாடம் படிக்க போவோம் கடைசியில் சத்திரியன்னு அவருக்கு தெரிய வரும் அந்த வண்டு தொட ஓட்ட ஓட்ட கதை வரும்னு பாருங்களேன் அந்த அரக்கன் பேரையும் மறந்தேன் அந்த கதை வரும் அப்போ இவர் கண்டுபிடிச்சிடுவார் அப்போ ஏன் பொய் சொன்னையா நீ ஏன் இத்தனைக்கும் கர்ணனை தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் ஆனால் ஒரு குருக்கிட்ட பொய் சொல்லுவது அப்படிங்கிற தன்னுடைய தேவைக்காக அதுவும் கர்ணனுக்கு பிடிக்காது துரியோதனன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மனம் ஒரு மாதிரி வெறுக்க தான் அந்த இடத்துக்கு போவார் நண்பன் கேட்டுட்டான் நண்பனுக்காக அப்படின்னு தான் போவார் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பொய் சொன்னாங்கிற தான் அந்த சாபம் இந்த இடத்துல குளமெல்லாம் இது கிடையாது தவறான புரிதல் அதுக்காக தான் இத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ புரிதல் நம்ம வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஓக் சொசைட்டி ஸோ அதிலிருந்து கொஞ்சம் மீண்டு வந்து சரியான ஒரு புரிதல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் நிறைய இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா பரசுராமர் வந்து பிராமணர்களுக்கு மட்டுமே கலையை கற்றுக் கொடுப்பேன்னு சத்தியம் செய்ததாகலாம் வந்து சொல்லப்படுது ஆக்சுவலி இதை போகும்போது இன்றைக்கி தெரிஞ்சுது அப்படி அவர் சத்தியமே செய்யலை அப்படிங்கிறது அவர் இன்ன காரணத்தினால இவங்களுக்கு இவங்க வந்து தவறாக நடந்துக்கிறாங்க அதனால நான் சொல்லித்தரமாட்டேன் மற்றபடி இந்த மாதிரி சாந்தமா இருக்காங்க சொல்லி தந்துட்டு போயிடும் எனக்கு போதியா தான் அவருடைய மென்டாலிட்டி அதனால் அவர் அவரே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டார் அவ்வளோதான் சரிங்களா ஸோ சரியாக நம்ம அவருடைய புரிதல் அப்படிங்கிறத கொஞ்சம் சரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அஞ்சாவது நீங்கள் ரீசண்டாக உணர்ந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் ஏகப்பட்டது இருக்குது நான் எதைன்னு சொல்லி எனக்கு இது கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலை மண்டைக்கு முன்னாடி என்ன வருது என்ன வருது அப்படின்னா தெரியல போ உட்காண்டுருக்கோன்னு வச்சுக்கங்களேன் தியானத்தில் நமக்கு வந்து புலனுணர்வு அப்படிங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அதை வந்து கொஞ்சம் அப்படியே குறை 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 குறைக்க என்ன பண்ணலன்னா இது வந்து நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஏதுமற்ற தன்மையை வந்து யோசி அப்படிம்பாங்க இல்லை ஏதுமற்ற தன்மையாக இரு அப்படிம்பாங்க ஜோ டிஸ்பென்சர் எப்படி சொல்லுவார் நம்மளுடைய பிகமிங் கமிங் சூப்பர் நேச்சுரலில் பார்த்தோம்னா ஒரு ஒரு சின்ன அணுவிலிருந்து ஒரு சக்கரத்துலேருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெற்றிடத்தை யோசி அப்படிம்பார் உடல்னா உடலை சுற்றி இருக்கக்கூடிய வெற்றிடம் அரைனா அறையை சுற்றி இருக்கக்கூடிய வெற்றிடம் அறைக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடம் அப்படி வெற்றிடம் 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 ஒரு பூமி எங்கே இருக்குன்னா அந்த வெற்றிடத்தில் இருக்குது அப்போ வெற்றிடத்தை மட்டும் யோசிப்பார் நம்ம பெரியவங்க சொன்னது தான் இவர் சொன்னது தான் இப்போ நான் இதை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு இடத்துல இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னை சுற்றி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா நான் எந்த அளவுக்கு இது பண்ணிடணும்னா மொத்த பூமியுமே அப்படி வந்து பொடி பொடியாக நகர்த்திடுவேன் இப்படி மொத்த பூமியுமே அப்போ நான் எங்கே உட்காந்துட்டு இருப்பேன் அப்படி வெம்பரப்பில் சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கும் ஒரு கட்டத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேங்கிற இந்த உடலுங்கிற தன்மையும் மறந்துட்டு நம்ம எப்படி இருக்கும் நம்ம இப்படி உட்காந்துட்டு நம்மளை நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு கற்பனை இருக்கும் அதுவே ஒரு எண்ணம் தான் அப்போ என்ன பண்ணணும் அந்த எண்ணத்தையும் நீக்கி நானே இந்த சரீரம் இப்படியே நான் அந்த இடத்துல வெம்பரப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி யோசிச்சிக்குவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடல் அப்படிங்கிற சரீரம் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு சும்மா அப்படி உண்டான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் மாயராஜ் அவர் என்ன கேட்குறன்னா உங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன் சின்ன கருத்து நம்ம மரணம் அடையும் போது எதை பார்த்து கொண்டு மரணம் அடைகிற அதே போது அதே போல் பிறவி உண்டு ஓ நம்ம சாகிற நேரத்தில் எதை பார்த்துட்டு சாகரமோ அதே போல் பிறவி உண்டு அப்படின்னு சொல்கிறீங்கள அப்போ மருத்துவமனையில் வந்து நிறைய மனிதர்கள் மரணம் அடைகிறாங்களில்ல மரணம் அடையும் போது மருத்துவர்களை பார்க்குறாங்கல்ல அவர்கள் வந்து அடுத்த பிறவியில் மருத்துவர்களாக பிறப்பார்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு வாய்ப்புண்டு பார்க்கறதுனால மட்டும் இன்னும் நடந்துடுறது இல்லைங்க எது அந்த இறக்கும் நிர்வாகிகள் ஆழ்மனதில் ஆழமாக பதிகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம் வெறுமனே பார்க்கறதுனால மருத்துவர்கள் மட்டுமா பார்க்குறாங்க அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை விஷயம் காதில் உழுந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா ஸோ எது மனதை பாதிக்கிறதோ நன்மையோ தீமையும் ஒரு தாய் வந்து சேயை வந்து நல்லா பாத்துக்கிற ஒரு பார்வை பார்ப்போங்க சே இப்படி ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாக புறக்கணும்னு நினைக்கலாம் ஒரு கணவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற ஒரு இதாக இருக்கணும் இந்த கணவரா நம்ம போகலாம்னு நினைக்கலாம் இல்லை இப்படி ஒரு குடும்பத்துக்கு நம்ம போகணுன்னு நினைக்கலாம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு மனைவியாக நம்ம போகணுன்னு நினைக்கலாம் எப்படி வேணாலும் நினைக்கலாம் மருத்துவ போகணும்னு நினைக்கலாம் செவிலியர்கள் உண்டு செவிலியர்கள் போல் இந்த மாதிரி சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் போகலாம் இத்தனை துன்பம் இருக்கக்கூடிய இந்த வாழ்வே வேண்டான்னு கூட யோசிக்கலாம் என்ன வேணாலும் யோசிக்கலாம் ஸோ ஆழ்மனதில் எது பதிகிறதோ அதுதான் அடுத்ததுக்கு நம்ம வந்து தூக்கிட்டு வருவோம் அப்படி தான் எடுத்துக்கணும் சரிங்களா சும்மா பார்க்குறதுனாலலாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்து அதைவே கொண்டு போக மாட்டோம் எது ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறதான் முக்கியம் உதயகுமார் அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா மனோமாயை தன்மை வித்தியாசம் கூறுங்கள் தியானத்தில் அமரும்பொழுது சில நிமிடத்தில் கருமையான ஒளி திரிதான் கருமை ஒளி கவனிக்கும்போது போன கவனிக்கும் போதே அப்போ தமிழ் பாவங்க அளவுள்ள வட்டமான தங்க நிற ஒளி வந்து செல்கிறது ஒளியின் உள் செல்ல முயலுகையில் ஒளி மறைகிறது இந்த அனுபவம் நான் சரியான பாதையில் செல்கிறேனா இல்லையா தவறாக தெளிவுபடுத்த திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு நிலை அடைந்து ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கக்கூடிய நாள் வரைக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அனைத்தும் தெரிந்த ஒரு நிலை அதாவது இறையோடு கலந்து அந்த இடத்துல இறை உயிர்ங்கிற பே பாகுபாடு இருக்காது இறை அப்படிங்கிற ஒரு தன்மைக்கே போயிடுவோம் அதுதான் ப்ராப்பர் ஃபைனல் ஸ்டேஜ் அங்கே போன ரிட்டன் வரமாட்டோம் அந்த ஸ்டேஜ் போகிற வரைக்கும் அங்கே போனோம்னா எல்லாமே ஒன்றா இருக்கும் அது போகிற வரைக்குமே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவம் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அனுபவங்கள் மாறுபடும் ஒரு நிலை அடையும் பொழுது அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வருவாங்க அந்த ஒரு புரிதல் வர்ற வரைக்கும் அந்த ஞானம் அப்படிங்கிறது வாய்க்கக்கூடிய நாள் வரைக்கும் பார்ப்பது உணர்வது அப்படிங்கிறது எல்லாமே அவரவருக்குனுண்டான தனிப்பட்ட அனுபவம் ஒன்று இது தனிப்பட்ட அனுபவம் அப்படிங்கிறது உணர்ந்த அந்த ஒரு நிலை போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருந்து நான் அதை பார்த்தேன் பார்த்தேன் அதெல்லாம் வெறும் மனோமாயை அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க மனதனுடைய கற்பனைகள்னால் கண்டு கேட்டு உணர்ந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுவதனால் வரக்கூடியது அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு கம்ப்ளீட்டாக உட்காரும் பொழுது நான் என்ற ஒரு தன்மை மறைந்து எல்லாமே ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும் நம்ம இப்போ ரெண்டு பேர் இப்படி கண்ணுக்கு பார்த்துட்டு தொட்டால் உணரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்ல அது போலவே ஒரு நிகழ்வுங்கிறது ஒரு நடக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இந்த மாதிரி கேள்வியே நமக்கு வரவே வராது நமக்கே நூறு சதவீதம் உணர்ந்துருப்போம் அது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது வரைக்கும் ஏற்படுவது அனைத்தும் மனோமாயையே அந்த மனோ மாயைக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களை நீங்களே ஏமாற்றிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நான் பெரியாள் நான் பெரியாள் ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் அந்த மாதிரி சரிங்களா அது அந்த மனோ மாயைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் மாயோ அதில் தான் ஆரம்பித்தார் அவரு மனோமாயை இறைத்தன்மைக்கு உண்டான சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ இறைத்தன்மைக்கும் மாயைக்கும் உண்டான வித்தியாசம் அதுதான் அட்லீஸ்ட் இங்கே வரைக்கும் போயிட்டோம்னாவது நமக்கு புரிஞ்சிடும் என்ன ஏது அப்படிங்கிறது இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நமக்கு வராது அது வரைக்கும் என்ன நடந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கட்டும் நான் அதெல்லாம் கவனப்பட விரும்பலை இப்படி வருது அப்படிங்கிறதுக்காக நான் என்னை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கவும் விரும்பலைன்னு அதை விட்டுருங்க அந்த கவனம் அந்த அனாலிசிஸ் பார்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா உட்கா உட்காந்துட்டுருங்க போதும் அதுவே பெருவாரியான ஒரு மாற்றம் அப்படிங்கிற நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது விஜயபாண்டி அவர் என்ன கேட்குறாருன்னா குண்டலின் குண்டலினி அண்ட் வாசி சேம் ஆர் டிஃப்ரெண்ட்டு இதனை எப்போவுமே சொல்கிறது உண்டு குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தியை உயர்த்துவதற்காக இல்லை உயர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறை அப்படிங்கிறது வாசியோகம் அப்படிங்கிறது இந்த வாசியோகம்னு என்ன மூச்சை உள்ளடக்கி நிறுத்தி அந்த உள்ளடக்கி நிறுத்துவதன் மூலமாக உடலுக்குள்ள ஒரு மாறுதல் நடக்கும் அந்த மாறுதல் தொடர்ந்து நடக்கும் பொழுது இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது தானாக விழிப்படைஞ்சு மேலே போகும் இதுதான் இதுதான் நடக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா ஸோ குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி விழிப்படைவதற்கு ஒரு பயிற்சி முறை வாசியோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது என்ன பேர்னு தெரியல ஓகே என் பிழைகள் எல்லாம் சொர்க்கத்திலோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஆன்ம உலகத்திலோ உள்ள ஆன்மாக்கள் எல்லோராலும் காணப்படுகிறதா எஸ் எஸ் டெஃபினெட்லி அத்தனை பேரத்துக்கு தெரியும் வெட்ட வெளிச்சமாக தெரியும் திறந்த புத்தகம் மாதிரி தெரியும் அதனால தான் சொல்கிறாங்க நீ ஒரு அறைக்குள்ள இருக்க என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா சாமி சாமி இதை சாத்திரியா இன்றைக்கி கறி சாமிக்கு போகிறான் சாமி இதை சாத்திரியா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீன் போட்டால் சாமி கண்ணு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே தெரியும் சரிங்களா எல்லா அன்பாக்களுக்கும் என்ன பண்ணுறங்கிறது எல்லாமே தெரியும் அத்தனையும் தெரியும் கம்ப்ளீட்டாக ஸோ அதனால தான் நம்மளால் தப்பிக்கவே முடியாது மேலே போகும்போது இன்னும் அது மனசுக்குள்ளே இப்போது ஆண்மக்களுக்கு இன்னொரு பியூட்டி இப்போ நம்ம பண்ணுறத தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதோ ஒரு செயல் செய்கிறோம் பேச்சு பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குற பார்வை இதெல்லாம் தான் தெரியும் நினச்சிக்கிட்டு இருப்போம் மனதிற்குள்ளாக என்ன நினைக்கிறோங்கிறது முதல் கொண்டு அவர்களுக்கு தெரியும் எப்படியுமே தப்பிக்க முடியாது புறத்தே செய்யக்கூடிய செயலும் அகத்தே செய்யக்கூடிய செயலும் எல்லாமே அவர்களுக்கு தெரியும் எல்லாமே இறைக்கு தெரியும் எந்த மூல எங்கேயும் ஓடி ஒழி முடியாது ஒன்றும் பண்ண முடியாது சிக்கிட்டு சிக்கியே தீர்வம் சிக்கிட்டு தான் இருக்கோங்கிறது தான் ரெண்டாவது விஷயம் ஸா அதனால தான் அகத்தூய்மை புற தூய்மை ரெண்டுமே இருக்கணும்னு சொல்லக்கூடியது இப்போ கற்பு அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு கற்புங்கிறது எப்படி ஆகிப்போச்சுன்னா உடலளவில் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மனதளவிலும் அந்த கற்பு அப்படிங்கிறதுக்கு அதுதான் வந்து பரசுராமனுடைய கதாநன் மாதிரி தான் பார்த்தோம் அவங்க அம்மா வந்து அந்த குடத்தில் தண்ணி எடுக்கும்போது ஆற்று மணல் அப்படி எடுத்து சேர்த்து தான் அந்த தண்ணியை சேர்ந்துட்டு வரணும் ஏன்னா கற்புக்கரசி மனதளவிலும் கூட அந்த ஒரு நிலை மாறாத ஒரு தன்மை மேலே ஒரு அசுரன் போகும்போது டக்குன்னு விட்டு பார்த்தோன்னா ஆகாண்டுருவாங்க ஒரே செகண்ட் அவுட்டு அந்த அந்த குடம் உடஞ்சி போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த அந்த மனதினுடைய பலத்தினால் அவர்களினால் என்ன வேணாலும் சாதிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை ஒரே நொடி பொழுதில் கேட்டு போச்சு அப்படிங்கிறது தான் இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்போ மனதினுடைய பலம் திறம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடியதற்கு நமக்கு அபரிமிதமான சக்தி கொடுக்கும் அந்த ஒரே நொடி மாறிச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த சக்தியை நம்ம இழந்துருவோங்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுவதற்குண்டான ஒரு இடம் தான் அது ஸோ இந்த கற்பு அப்படிங்கிறது உடல் மட்டும் இல்லாமல் மன தூய்மையையும் அது வந்து சுட்டி காட்டும் ஸோ நம்மளை இன்றைக்கி நம்ம யோசித்து பார்த்துக்க வேண்டியது தான் ராஜ்வீர் அப்படிங்கிறவங்க அஃபர்மேஷன் ஒன்லி நீட் டு ஸ்பீக் ஹவு டு டூ தட் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க நல்ல பேச்சு பேசுகிறதாங்க அந்த நல்ல பேச்சு பேசுகிறது எப்படி பேசுவோம் எனக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் நல்லது என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசணும் என்கிட்ட ஏற்கனவே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அதாவது எனக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதும் ஒன்று தான் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் எனக்கு எந்த துன்பமும் இல்லைன்னு சொல்கிறதுல அந்த துன்பம் அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தை ஒரு நெகட்டிவ் தான் அது நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி இழுத்துட்டு தான் மறு வேலை பார்க்கும் அது கூட சொல்லாமல் நான் நல்லா இருக்கேங்கிறது மட்டும் தான் சொல்லணும் சரிங்களா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதியா நான் நல்லா தான் இருக்கேன் அது நீ பேசாமல் நான் நல்லா இருந்தான் இருக்கேன்னு போக வேண்டியது தானே அது ஏன் போய் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்போ இந்த வார்த்தைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் இருக்குது நல்லதை தான் சொல்லுவோம் அதுலேயும் ஒரு நெகட்டிவ் வார்த்தையை போடுவோம் அப்படி கூட போடக்கூடாது அண்ட் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லக்கூடாது நான் நல்லது நம்ம விருப்பப்பட்டது நடந்ததாகவும் நடந்து முடிந்ததாகவும் அதை நாம் அனுபவித்துத்தான் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில் இருந்து நம்ம வந்து அதை அணுகணும் ஸோ இதுதான் வந்து அந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த மனப்பான்மையை நாம் வளர்த்தி கொள்ளும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோமோ நினைத்தது நினைத்த உடனேயே நடக்கும் அது அவர் அவரனுடைய மனதனுடைய அந்த வீரியத்தை பொறுத்தது எவ்வளோ ஊன்றியதை நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது ஸோ இதெல்லாம் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த இதில் என்டிடாக்ஸில் இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ அதில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸோ யா இதுதான் அந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாசிட்டிவிட்டியுமே வந்து சும்மா வெறுமனே யோசிக்கிறது இல்லாமல் உணர்வோடு கலந்து அதை வந்து நம்ம இது பண்ணணும் ஒரு 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 பொருள் நீங்கள் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் எடுத்துக்காட்டி சொல்லி இன்றைக்கி தானே காஸ்ட்லியான ஒன்றரை லட்ச ரூபாய் இங்கே ஒரு கார் வாங்கிட்டு போயிடலாம் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் என்கிட்ட கிடச்சிருச்சு அந்த அது இருக்கும் இருக்கும்பொழுது எப்படி நல்லா இருக்குது இல்லையா இன்றைக்கி அது ஒரு சொசைட்டியில் ஒரு மதிப்பு மரியாதை உண்டான ஒரு பொருளாக மாறிப்போச்சு இல்லையா இப்போ அது இருக்கும்போது எப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அது இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுக்கும்போது நாலு பேர் ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ கிளாரிட்டி பார்க்கும்போது ஆஹா சூப்பராக இருக்குது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறோம் செல்ஃபி எடுக்கிறோம் குடும்பத்துக்குள்ள அப்படி இருக்கும் நமக்கு அது அது ஒரு கையில் வச்சுருக்கும்போது அப்படி ஒரு மெ கேட்டு மெ மெதப்பாக இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் அப்படி யோசிச்சுக்கணும் அதை யோசித்து அந்த உணர்வு ரீதியாக அதை கலந்து அப்படி நிறுத்தணும் அவரை வரைக்கும் அவர் அதை பொறுத்து மாறும் நான் மொபைல் அப்படி எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் நிறைய பேர் அந்த தியான நிலையில் உன்னத நிலையடைகிறதே அவர்களுக்கு விருப்பம்தான் அப்போ அந்த ஒரு நிலை இறை எனக்கு தந்ததாக அதை வந்து இது பண்ணிக்கணும் இதுக்கு நன்றி உணர்வு இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இந்த ஒரு நிகழ்வு எனக்கு நடந்ததற்கு இன்னும் நடக்கலை ரியாலிட்டியில் பட் மனதளவில் அதை வந்து நடந்து முடிந்ததாகவும் நடந்ததற்கு இறைக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்னுடைய புரிதலுக்கு அறிவிற்கு யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடுங்க மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஹையர் இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வளர்த்தி வச்சுக்கணும் ஒரே பொட்டு சந்தேகமோ ஒரே பொட்டோ நெகட்டிவ் இமோஷன்ஸுக்கும் நீங்கள் போயிடக்கூடாது ஸோ முப்பரிமாண உலகத்தில் நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் மணக்கோட்டையில் அதை வந்து அப்படியே கட்டி வாழ்ந்துட்டு ஒரு 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 அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த ஒரு நிகழ்வில் வாழ்ந்துட்டு எந்திரிச்சு அப்புறம் உங்கள் பொலப்பாக்கற போயிருங்க இந்த முப்பரிமாண உலகம் இந்த பொருள் உலகத்தில் மணக்கண்ணில் என்ன பார்த்தோமோ அதை இந்த முப்பரிமாண உலகத்தில் தானாகவே நடக்கும் நடக்குவதற்கு ஏதுவான வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்தே தீரும் இதுதாங்க மேனிஃபெஸ்டேஷன் அதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மூலமாக ஏன்னா வார்த்தைகளுக்கு ப பலம் உண்டு வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் உணர்வோடு கலந்து அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அது பலம் கூடும் சரிங்களா ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம என்டிடாக்ஸில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ மேபி உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா அதில் வீடியோஸ் பார்க்கலாம் யா ஸோ இதான் இன்னைக்கு உண்டான கேள்விகளுக்கு உண்டான பதில்கள்